நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ரேஷன் தாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம் தமிழக ரேஷன் கடைகளில் இலவசமாக அரிசி மலிவு விலையில் பருப்பு சீனி கோதுமை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அரசு நிதி உதவிகளும் இதன் மூலமாகவே ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மக்கள் மிகவும் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் என குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவரையும் ரேஷன் கடைக்கு வந்து கைரேகை வைக்க சொல்லி மத்திய அரசு மறைமுக உத்தரவு பிறப்பித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது அதாவது பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் அட்டையில் எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாலும் பெரியவர் சிறியவர் என பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளுக்கு வந்து கைவிரல் ரேகையை மிஷினில் வைத்தால் மட்டுமே ரேஷன் பொருட்களை பெற முடியும் என்று தற்பொழுது மறைமுக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கு தமிழக அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் குடும்ப அட்டை யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து ரேஷன் கடைகளில் கைரேகை வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு தமிழக அரசு விலக்கு அளிக்கணும் அப்படின்ற கோரிக்கை எழுந்துள்ளது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்